வணக்கம் மக்களே, சோ எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவின் அவர்கள் பண்ண தரமான சம்பவம், ஒட்டுமொத்த மக்களுமே கவின் அவர்களுக்கு சல்யூட் பண்றாங்க. அது அப்படின்னு சொல்லலாம், இல்ல இதுதான் கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கவின் அவர்கள் சம்பவம், சோ கமல் அவர்களுடைய படம் எங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. சோ தலைவர் தான் எப்பயுமே நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரியான விடயங்கள். சோ அது என்ன மேட்டர் அப்படி என்பதை நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா. அடுத்தது ரவீனா அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள். சோ அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு விடயத்தை நோட் பண்ணி, இன்னைக்கு காலையில இருந்து நிறைய விடயங்கள் நம்ம கூட பேசுற சகோதரிகள் வந்து நமக்கு மெயில பண்ணி கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னது கரெக்டா நடக்குது அப்படின்ற மாதிரி தான். அது என்ன அப்படி என்பதை நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா. சோ இந்த டாபிக் தான் இந்த வீடியோல. ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே டு உலகத்தில் இருக்க எல்லா ஏஞ்சலுக்கும் அன்னியர்தின வாழ்த்துக்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் அந்த விடயத்துக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து இப்போ பொதுவாக மீடியாவில் இருப்பவங்க ஒருத்தரை வந்து பிடிக்கல அப்படின்னா, அதை எப்படி அவங்களோட நடத்த மூலம் வார்த்தைகள் மூலம் காமிச்சுக்குவாங்க. ஒருத்தரை வந்து பிடிக்காத மாதிரி நடித்தாலும் அதையும் வந்து சில விடயங்களை வந்து அவங்க பேசுற விடயங்கள், அவங்க பண்ற விடயங்கள் மூலம் காமிச்சிருவாங்க. நமக்கு புரிஞ்சிடும், சரிங்களா. சோ நான் வந்து பிக்பாஸ் சீசன் 7ல முதல் நாளே பிரதீப் பண்ணனி அவர் என்ட்ரி ஆகி அவர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார், அந்த கேப்டன்சி அந்த பட்சை வாங்குவார். அப்பவே நம்ம வந்து போட்டுட்டோம் அதெல்லாம். அவர் பண்ண முதல் அவர் உள்ளுக்குள்ள போவேக்குள்ளே, கமல்ஹாசனோட அவர் பேசிட்டு உள்ளுக்குள்ள போவேக்குள்ளே நம்ம வந்து டனிஷ் டோக்ல அக்டோபர் 1st நான் போஸ்ட் போட்டுட்டேன், மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் பிரதீப் பண்ணனி கோயிங் டு சேஞ்ச் த ஹிஸ்டரி அப்படின்னு. ஸோ அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்டோம் சீசன் 7ல, சரிங்களா. ஸோ என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லாக பிரதீப் தான் இருந்துச்சு. பிரதீப் போனதுக்கு அப்புறம் அவருக்கு துரோகம் பண்ண யாருமே அந்த டைட்டில் அடிக்கக்கூடாது என்பதற்காக பிரதீப் பேரை வச்சு அர்ச்சனாக்கு நான் வந்து ஓட்டை வந்து எடுக்க பண்ணேன். ஒரு மாசத்துல 2.5 மில்லியன் வியூ கூட வந்துச்சு. அப்ப அதுக்குள்ள எத்தனை ஓட்டு இருக்கும் அப்படி என்பதை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. சோ இந்த அளவுக்கு அந்த பிரதீப்போட பேர் தான் நாங்க ஹீரோ. இப்ப நான் வந்து மணி மாஸ்டர் அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ண காரணம், அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்காக ஃபுல்லா இங்க மாயான்ற ரோல் வந்து பிளே பண்ணிச்சு. மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா அண்ட் அவங்க கூட இருக்கிற இந்த அக்ஷயா, சரவணை வைக்கிறோம் அந்த கேங், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வெளியில வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் அப்படின்றவன் தப்பு பண்றது சகஜம், பிகாஸ் நம்ம வந்து சூப்பர் ஹீரோ இல்லை, சரியா. அப்ப அப்படி இருக்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க மக்கள் என்னத்தை சொல்றாங்க அப்படின்ற, அதுவும் பிக்பாஸ்ல நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும். அதை புரிந்து அதை வந்து மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட நபரோட பேசுறதா இருக்கட்டும், பெரிய விடயம். சும்மா சாதாரண ஆட்களே வந்து பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ வந்து தடுக்கும். அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் பல இடங்கள்ல அவருடைய இன்டர்வியூக்கள், 1st, 2nd, 3rd கொடுத்த, பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூக்களை பாருங்க. விஷ்ணு அவர்கள், மணி அவர்கள், தினேஷ் அவர்கள் அந்த இன்டர்வியூவா இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்து இந்த வீடியோக்கள் வராத பல விடயங்கள், மணி மாஸ்டர் அவர்களுடைய நிறைய நண்பர்கள் பேஜஸ் நடத்துறவங்க எல்லாம் என்னுடைய எனக்கு வந்து கனெக்டா இருக்காங்க, நிறைய தகவல்கள். ஈவன் பிரதீப் அண்ணா அவர்களுடைய ரசிக்கின்ற பல ரசிகர்கள், அவர் கூட பேசின பல ரசிகர்கள். ஸோ மணி மாஸ்டர் வந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நான் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மணி மாஸ்டர் அவர்கள், விஷ்ணு அவர்கள். ஸோ அப்ப அதனாலேயே வந்து அவங்கள வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அது இது வந்து ரெண்டாவது விடயம். முதலாவது விடயம், மணி மாஸ்டர் அவர்களை எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி பிடிக்க காரணம், த மாயா அப்படின்ற ஒரு நபர். இந்த எனக்கு பிக்பாஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ தூரம் நான் வந்து ரசிப்பேன், மொழி தெரியாட்டியும் நான் வந்து போய் பார்ப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஷோவையே நம்மளோட தமிழ் மொழியிலேயே இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு சீசன் பிடி, இனிமேல் இப்படி ஒரு சீசன் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த சீசன் 7, அதற்கு காரணம் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், முக்கியமாக மாயா. அப்போ அந்த நபரை பற்றி உண்மைகளை வந்து வெளியில் இருக்கிறவங்க சொல்லணும், வைக்க வேண்டிய நபரை அந்த வைக்கணும், என் மனசுல இருக்கிறத ஒருத்தர் வந்து பேசணும். ஈவன் பிரதீப் அண்ணா கூட அப்படி பேசல, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை.
ஆனா மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்டர்வியூல மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு. ஒரு இன்டர்வியூல மாயான்னா யாரு அப்படின்னு கேட்கக்குள்ள ஒரு சில அந்த மாயா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த வார்த்தைகள், கேட்க முடியாத வார்த்தைகள், இதை பார்த்தா ஞாபகம் யார் வருதுன்னு கேட்க உடனே அவர் மணி மாஸ்டர் அவர்கள் உடனே மாயா அண்ணுவார். அந்த கெத்து, அந்த தைரியம், அந்த ரியாலிட்டி. என் மனசுல மாயாவை பத்தி நான் சொல்ல நினைச்சதை அங்க அவர் சொன்னார். பாருங்க, நான் பேசுனா இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2000, 5000, 10000 பேருக்கு போகுது. ஆனா அவர் பேசினா லட்சக்கணக்கான பேருக்கு போச்சு. அங்க பேசினார் பாருங்க அந்த வார்த்தை, அதுல இருந்து எனக்கு சல்யூட் பண்ண மணியா மாஸ்டர் அவர்கள். ஈவன் பிரதீப் அவர்கள் கூட பேசாததுல தலைவர் கெத்தா பந்து பண்ணார்ல, நான் இதை நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கேன். சரிங்களா, இந்த ரெண்டு விடையுமே அவரை ஹீரோ ஆகிட்டு. ரவீனா அவர்கள் அவங்க பிக் பாஸ்க்குள்ள செகண்ட் டைம் வரைக்குள்ள சொல்லுவாங்க, பிரதீப் அவன் எங்கேயோ போயிட்டான், அவனோட ரேஞ்ச் வேற என்ன. கடைசி வரைக்கும் இந்த மாயாவோ பூர்ணிமாவோ நிக்ஷனோ யோவிகாவோ பிரதீப் அவர்களை அப்படி சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக பிக் பாஸ்ல என்னத்தை பண்ணார்களோ அதே வன்மத்தை காமிச்சு கொண்டிருக்கார்கள். சரிங்களா, ஏன்னா அவங்க உண்மையிலேயே பிரதீப் அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு ஒரு ஏழையோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி அப்படின்வாங்க. ஒருத்தருடைய முகபாவனை அவங்க மனசுல என்னத்தை இருக்குதோ அதை காமிக்கும் அப்படின்னு. பூர்ணிமா, மாயா, இந்த நிக்ஷன், ஜோவியெல்லாம் பிரதீப்பா பார்க்கக்குள்ள பிக் பாஸ்லயே பாருங்க எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் பிரதீப்பை வந்து அவங்க வெறுத்திருந்தாங்க அப்படி என்பதை உங்களால பார்க்க முடியும். அதான் அவங்க வெளியிலையும் பண்ணி கொண்டிருந்தாங்க. பட் ரவீனா அவர்கள் அந்த பிக் பாஸ்க்குள்ள செகண்ட் டைம் வரைக்குள்ளேயே அவங்கள அறியாம அவங்களோட மனசுல இருந்த சொல்லியிருப்பாங்க, பிரதீப் எங்கேயோ போயிட்டான், அவனோட ரேஞ்ச் இப்ப வேற என்ன. ஒரு மனுஷரை வெறுத்திருந்தாங்க அப்படின்னு அவங்களோட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்காது. இதை தவிர்த்து வீடியோல வராத விடயங்கள். ரவீனா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார், பிரதீப் அண்ணாவோட பேசிட்டாங்க, அதை வந்து வெளியில அவங்க சொல்ல விரும்பல. இது எனக்கு ரவீனா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, பல பேர்ன்றதை விட சில பேர் பிரதீப் கூட பேசின, பிரதீப்புக்கு மெசேஜ் பண்ண, பிரதீப் என்னோட நண்பா இப்ப பேசிக்கொண்டு இருக்காருன்னு அந்த பிரதீப்ன்ற பேரை யூஸ் பண்ணி தங்களோட நெகட்டிவிட்டியை போக்கிக்கிட்டாங்க. ஒரு அம்மா பண்ணிச்சு. பட் ரவீனா அவர்கள் நினைச்சிருந்தா அப்படி பண்ணிக்கலாம், அவங்க பண்ணல. அதுக்கு பதிலா அவங்களோட திறமை மூலம் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்குள்ள அதோட உண்மை, அவங்க என்ன நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளியில சொல்லாம அவங்களோட திறமை மூலம் இன்னொரு ஷோக்குள்ள போய் அந்த ஷோல ஃபைட் பண்ணி தன்னுடைய திறமையை காமிச்சாங்க. இப்ப வேற ப்ரொஜெக்ட் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த தைரியம் இதனால எனக்கு ரவீனா அவர்கள் எனக்கு பிடிச்சது. சரிங்களா, ஸோ இது 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 வந்து இந்த ரெண்டு பேரையும் அவங்க ரியலா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி இல்லாம போச்சு, மக்கள் மறுபடியும் அவங்களை கொண்டாடுறாங்க. பட் இந்த மாயா, பூர்ணிமா, இந்த நிக்ஷன், சரவணன் விக்ரம், அக்ஷயா, விஜயவர்மா, ஸோ இப்படியான நபர்கள் வந்து திருந்தவும் இல்லை, இனிமேல் சான்ஸுமே வந்து இல்லை. சரிங்களா, ஓகே. சரி, அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள், மவீனா ரசிகர்கள் வந்து இப்போ சில விடயங்கள் நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்வாங்க. இந்த ஷோவில் வந்து ஒரு விடயம் நடந்துச்சுன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு மக்களே. சரிங்களா, ஸோ ஒருத்தர் மீது உண்மையிலேயே வெறுப்பு இருந்திருந்தா, இப்போ நான் பிரதீபண்ணா விடயத்தில் நான் சொல்லலை, அதே போல் இன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள், அப்புறம் மணி மாஸ்டர் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள், மவீனா அந்த பேரை போட்டு, அவங்களுடைய விஷயத்தையெல்லாம் ரவீனா அவர்களுடைய அம்மா வந்து லைக் பண்ணி தேங்க்யூ பண்ணி அவங்களோட ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, பிடிக்கல அப்படின்னா ஒருத்தருடைய ஒரு நபரோட பேரை பிடிக்கலன்னா அவங்களோட ரசிகர்கள் பண்ணுறதை அவங்களோட ஸ்டோரியில் வந்து அவங்க போட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா பல சகோதரிகள் வந்து இந்த விடயத்தில் நொந்து போயிருக்காங்க. இதுக்கு முதல் கவிதையா வந்திருக்கலாம், பாபா மீர் வந்திருக்கலாம், பட் த ரியல் அந்த ரொம்ப அதிகமான ஒரு ரெண்டு பேரை லவ் பண்ணுறது ரசிக்கிறது அப்படின்னா ஐ திங்க் மவீனா ஃபேமிலி தான். சரிங்களா, ஸோ அப்போ பல பேர் கவலையில் இருந்தாங்க, பல பேர் வந்து ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட குடும்பத்துக்கு பிடிக்கும். பட் அந்த டைம் வரும், வரைக்குள்ள நிறைய உண்மைகள் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. மணி மாஸ்டர் ரசிகர்கள் ரவீனாவை அவங்களோட க்ரௌத்தை செலிப்ரேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரவீனா ரசிகர்கள் மணி மாஸ்டர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருடைய க்ரௌத்தை என்ஜாய் பண்ணுங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா, அவ்வளோதான் மேட்டரு. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பாக நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே.
அடுத்தது கவின் அவர்கள் ஸ்டார் படம் நான் மூணு தடவை பார்த்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ரெண்டு தடவை காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சீன் ஒன்று வருமெல்லாம் அதுக்காகவே நான் அதிகமாக பார்த்தேன். கவினவர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க தமிழ் சினிமா நட்சத்திரங்களில், தலைவரோட ஃபோட்டோ இருக்கும், தளபதியோட ஃபோட்டோ இருக்கும், தனுஷ் அண்ணாவோட ஃபோட்டோ இருக்கும், கமல்ஹாசனோட ஃபோட்டோ இருக்காது. த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்றவர் வந்து ஒரு அடையாளம், தமிழ் சினிமாவோட அடையாளம், தமிழ்நாட்டோட அடையாளம், ஏன் ஏசியாவிலேயே சூப்பர் ஸ்டார் தலைவர். தலைவர் என்ற தமிழ் வார்த்தை தெரியும், ஜப்பான்காரன் ஜப்பான் அங்க இருக்க பிரதமர், மலேசியாக்காரங்க அவங்கள பிரதமர் எல்லாம் தலைவா அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா இவர் தானே தெரியும், அவருடைய கிரௌத், அவருடைய மார்க்கெட் அப்படி. பட் கமல்ஹாசன் உலகநாயகன் அப்படின்னா தெரிஞ்சவங்க கம்மி, தலைவர் அளவுக்கு இல்லை. சினிமாக்குள்ள வர்றவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகணும், தலைவர் போல ஆகணும்னு தான் வருவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. சொல்ல போனா கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்னொரு அவருடைய படத்துல இன்னொரு ஸ்டாரோட சப்போர்ட் தேவை. விக்ரம் படம் கூட லோகேஷ் அண்ணா அவர்களுடைய பேர், அனிருத் அவர்களுடைய டைரக்ஷன், அப்புறம் சூர்யா அண்ணா அவர்களுடைய அந்த ரோலெக்ஸ் என்ட்ரி, அதனாலதான் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. இந்த மூணுமே இல்லை அப்படின்னா அந்த படம் ஓடி இருக்காரு. ஸோ இப்ப கூட கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த படங்களுக்கு இன்னொரு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு நடிகர் அவங்களோட இது வந்து தேவை. இந்த இன்னொரு படத்துல வில்லனா நடிக்க போற நடிச்சு கொண்டிருக்காரு. ஸோ அவ்வளவுதான். பட் இங்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் வந்து இஸ் எ ஒன் மேன் ஆர்மி, சரிங்களா? இதுதான் டிஃபரெண்ட். ஸோ அப்படி இருக்கு. அண்ட் இது வந்து ரெண்டாவது விடயம். முதலாவது விடயம், எந்த ஒரு பெரியதொரு ஸ்டாரும் மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் எடுபடாது அப்படி என்பதை தெரிந்தவர்கள், மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பவர்கள். பட் அந்த நவம்பர் 4 தேதி பிரதீப் அப்படின்ற ஒரு ஏழை, இந்த ஷோ தான் வாழ்க்கைன்னு வந்த ஒருத்தர், தப்பே பண்ணாத ஒரு விடயத்தை, அது உமன் விடயத்தில் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த அநியாயம் எந்த மக்களாலும் மறக்க முடியாது. ஸோ அப்போ அப்படி அது அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் கவின் அண்ணாவுடைய நண்பர், கவின் அண்ணா அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா கூட இருந்து பார்த்தவர், கூட பிறக்காத ஒரு சகோதரர் போல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ண நபரை கண்டிப்பாக நம்ம வந்து படத்தில் போட்டு பரிசு பண்ண முடியாது, சரியா? இது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த விடயம், கவின் அவர்கள் பண்ணதுக்கு மக்கள் சல்யூட் பண்றாங்க, கவின் பண்ணது 100% கரெக்ட். இது கவின் அவர்கள் பண்ணாரோ இல்ல படத்துல இருக்க வேற எப்படி வந்துச்சோ தெரியல, பட் இதுதான் கரெக்டான ஒரு விடயம், சரிங்களா? சோ ரஜினிகாந்த் அளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் இல்ல. ரஜினி அவர்கள் ஆல்வேஸ் ரஜினி தான், ஆல்வேஸ் நம்பர் ஒன் தான். பட் கமல்ஹாசன் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 2005 கமல்ஹாசன் அவர்களா தல தளபதி அண்ணா, தல தளபதிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இப்போ கூட கமல்ஹாசன் அவர்களா விஜய் சேதுபதி அண்ணா, ஓ எஸ்கே அண்ணா, எஸ்கே அண்ட் விஜய் சேதுபதி தான் போகும். ஸோ அவருடைய மார்க்கெட் வந்து இதற்கு முதலே டவுன் ஆச்சு. பட் தலைவர் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார், சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ காலமே காமித்த சில உண்மைகள் பற்றிய குறிப்புகள். சல்யூட் டு கவின். ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.